படிக்க விடாதபடி, கல்லூரிக்கு போக விடாதபடி, எக்ஸாமுக்கு போக விடாதபடி அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் அந்த பிடியில சிக்கி இருக்கிறார்கள்? கண்முனால நிறுத்தி பாருங்கள், நம்முடைய தேசத்தை எட்டி பாருங்கள், வாலிப சமுதாயத்தை நோக்கி பாருங்கள். டாஸ்மாக் மதுக்கடையில போய் மதுபான வாங்கி அருந்துகிற வாலிபர்கள், இரவு நேரத்தில் நடன விடுதிகளுக்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ளுகிற வாலிபர்கள், வேசித்தனத்தில விபச்சாரத்திலும் கண்களை நிச்சயிலும் பிடிப்பட்டவர்களாக அந்த பிசாசின் பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் பார்க்கிறோம். எங்கோ தூரத்தில் அல்ல, உங்களுடைய கல்லூரியிலே, உங்களுடைய வகுப்பு அறைக்குள்ளே, நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற அதே கல்லூரி கேம்பஸுக்குள்ளே. கொஞ்சம் கூர்மையாயவர்களை நோக்கி பாருங்கள். சாதாரணமாய் பார்த்தால் தெரியாது, சாதாரணமாக இந்த வாலிபனை நோக்கினால் வித்தியாசம் தெரியாது. ஆனால் அவன் பிசாசின் பிடியில் இருக்கிறான், அலைக்கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறான். நுரைத்தள்ளி கீழே விழுந்து அவனை அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறது பிசாசு. கொஞ்சம் கவனமாக உற்று வாலிபனுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள்.